அண்மை செய்தி. சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம் பிளங்கலத்தூரில் சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்து வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை புறநகர் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்றுடன் மழை பெய்து வருகிறது. மாலை முதல் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் தற்போது பலத்த மழை பெய்து வருகிறது. சென்னை புறநகர் பகுதிகளில் பெய்து வரும் மழை தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அப்துல் இணைப்பில் காத்திருக்கிறார். அப்துல் காதர், விவரங்கள் என பதிவு பண்ணலாம்? செய்தியாளரின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை புறநகர் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது. பலத்த காற்றுடன் பெய்து வரும் மழையால் ஒரு சில இடங்களில் மரங்கள் சாய்ந்து விழுந்திருக்கின்றன. சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம் பெருங்களத்தூரில் சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்து வருகிறது. இந்த பலத்த மழையால் ஆங்காங்கே இருசக்கர வாகனங்கள் கீழே விழுந்திருக்கின்றன. மேலும் மழையின் காரணமாக முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகனங்கள் செல்கின்றன. சில இடங்களில் மரங்களும் முறிந்து விழுந்து கிடக்கின்றன. சென்னை தாம்பரம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் பெய்து வரும் பலத்த மழையால் ஆங்காங்கே சாலையில் மரங்கள் முறிந்து விழுந்து கிடக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம் பெருங்களத்தூரில் சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அப்துல் காதர் மீண்டும் இணைப்பில் வந்திருக்கிறார். அப்துல் காதர், முழுமையான விவரங்கள் என பதிவு பண்ணலாம்? தாம்பரம் சுற்றுவட்டார பகுதியான தாம்பரம் பெருங்குளத்தூர் முடிச்சூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுமார் ஒரு மணி நேரம் பலத்த சூறாவளி காற்றுடன் மழை பெய்தது. குறிப்பாக சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதியில் கடுமையான வெயில் தாக்கத்தால் கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக மக்கள் அவதிப்பட்டு வந்த நிலையில் தற்போது இன்று மாலை லேசான மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் சுமார் மாலை 5 மணி முதல் மாலை 6 மணி வரை ஒரு மணி நேரம் பலத்த காற்றுடன் மழையானது பெய்தது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் சாலையில் தற்போது தண்ணீரானது தேங்கியிருக்கிறது. அதே போன்று பல்வேறு இடங்களில் சூறாவளி காற்றுடன் மழை பெய்ததால் மரங்களும் ஆங்காங்கே சரிந்து விழுந்து கிடக்கிறது. தற்போது அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் ஒரு மணி நேரம் பெய்த இந்த மழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் சாலை தேங்கியிருக்கிறது. குறிப்பாக வானிலை ஆய்வு மையமானது இன்று சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட 28 மாவட்டங்களில் மழை பெய்யும் என எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இந்த மழையானது பெய்துள்ளது. வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்த நிலையில் தற்போது பெய்த சுமார் ஒரு மணி நேரம் மழையானது பொதுமக்களிடம் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த மழையானது தற்போது நின்றுள்ளது. தொடர்ச்சியாக ஆனால் சாலையில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. அதனை அரசு மற்றும் மாநாட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். சரவணன்.